ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2-3 டேஸாக வந்து நம்ம பெங்களூர்லேயே ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே நிறையா வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். எப்படி வந்து நம்ம நிலத்தில் வந்து ஏகப்பட்ட வேலை வந்து பெண்டிங் இருக்கும், அதை போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஆனால் நான் அந்த 2-3 டேஸாக பெங்களூரில் இருந்தாலும் அப்பா அம்மா வந்து அந்த வேலையெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து வாழைத்தோட்டம் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கம் வந்து வாழைத்தோட்டம்லாம் அறுவடை ஆகிடுச்சு. அங்கே வந்து நெல் பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நாத்தெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்பா அம்மா வந்து ஏரெல்லாம் உழுது சேடெல்லாம் வச்சுருந்தாங்க. நெல்லுமே வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு 2-3 டேஸ் ஆகிடுச்சு. அதை வந்து சேடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நெல்லை விட வேண்டியது தான் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, இந்த டைம் வந்து நான் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, என்னோட ராசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெல்லெல்லாம் விட்டேன். அப்பா அம்மா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நெல்லெல்லாம் விட்டாச்சு. எப்படி வந்து இது வந்து ஒரு 1 மாதத்தில் வந்து நாத்தெல்லாம் நல்லா வந்துடும். அந்த நிலத்தில் ஏரெல்லாம் உழுது சேடெல்லாம் வச்சு அதில் இந்த நாத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நடப்போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதத்தில் நெற்பயிரெல்லாம் நல்லா வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் பண்ணுங்கள். 6 மாதம் கழித்து இந்த நாற்று நெல்லெல்லாம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிலத்தில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து ஆல்ரெடி அப்பா அம்மா பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட வேலை வந்து பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் நான் போய் வந்து க்ளீன் பண்ணி முடிக்கணும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் வந்து உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய், சி யூ, டேக் கேர்.